ஏ கைஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்மளோட மஹிந்திரா ஸ்கார்பியோல நம்ம வண்டி, இதுல வந்து கொஞ்சம் ரஸ்ட் இஷ்யூஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் இப்போ லைட் லைட்டா டச் அப் பண்ணிட்டு ரெடி பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நாங்க அடுத்து ஒரு பிளான் இருக்கு, அந்த ஊருக்கு ஒரு பிளான் தான். அந்த பிளானை கூட லைட்டா டச் அப் பண்ணி ரெடி பண்ணி வச்சலான்றதுதான் இப்போதைக்கு இருக்கிற மேஜர் பிளானே. அந்த பிளானுக்கு இது ஒரு பிளான் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இப்போ வந்திருக்கோம் நானும் அப்பாவும். பார்த்துருக்கோம் சின்ன சின்ன ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, அதெல்லாம் எதெல்லாம் மேஜர் இல்லையோ அதெல்லாம் விட்டாச்சு. இப்போதைக்கு இப்போதைக்கு இதெல்லாம் ரொம்ப ராட்லிங் நாய்ஸ் வருதோ இல்லை ஒரு மாதிரி ஷேக் இருக்கிற மாதிரி தெரியுதோ அதெல்லாம் மட்டும் தான் பார்க்க வந்திருக்கோம். அப்படியே சில சில விஷயமும் லைக் அந்த வீல் நட்டு வந்து ஒன்று துருப்பிடிச்சு போயிருக்கு, அது மாற்றணும். அப்புறம் சைடு மிரர்ஸ் அப்புறம் சென்டர் மீட்டர்லாம் வந்து லூஸாக இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சரி பாப்பா அப்படி போகுங்க. இந்த இடம் தான் இப்போ துருப்பிடிச்சிருக்கு, இதை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அது பீஸ் தூக்கி போட்டார்ல இருக்கு. இப்போ இந்த பீஸ் தான் நம்ம வண்டியில் மாட்ட போகிறோம், இதை வச்சு தான் வெயில் அடிக்க போகிறோம். இதோ இந்த பீஸ்க்குள்ளே வர பட்டன் புஷ் பட்டன் மாதிரி புஷ் லாக் பட்டன்ஸ் வரும், அந்த பட்டன்ஸும் போயிடுச்சு. அதனால் இது வந்து இப்போதைக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோன்னா, டெம்பரவரியாக சொல்யூஷன் மாதிரி போட்டு ஒட்டிட்டு ரிட்டன் வந்துட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு பிளானு. ஏன்னா இது வந்து ரன்னிங்கில் வந்து கிரர்னு சவுண்ட் வருது, ப்ளஸ் இந்த மிரர்ஸும் வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிட்டதுனால இதுலேயும் அந்த வைப்ரேஷன் இருக்குது. இந்த சென்டர் மிரரும் அதே மாதிரி தான், 15 வருஷம் ஆயிடுச்சுல, எல்லாமே கொஞ்சம் ரேட்லிங் இஷ்யூஸ் இருக்கு. அந்த சைடு இருக்கிற மிரர் டோட்டல் லூஸே ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ பக்கம் ரெடி பண்ண போறோம். தூக்கி பிடிக்கிறதுக்கா அப்படியே ஸ்டேரிங் சும்மா கட்டி விட்டுருங்க மேல. இந்த ஸ்டேரிங் இருக்குல்ல கீழே, அதான் இது வேற லைட்டா, இது ஃபேப்ரிக் நல்லா பத்திக்கும். ஆமா வேஜர் சார் அப்பாட்ட பேஸ்ட் டீ தான் குடிச்சிட்டு இருக்காரு வந்துருண்டர். டெம்பரரி மெஷர் இது மஹிந்திரா வண்டி எல்லாத்துலயும் வர பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி எதுக்கு இப்ப மெக்கானிசம் பண்ணிருக்கோம்னா, இப்ப இங்க வெல்டிங் பண்ணும்போது ஸ்பார்க்ஸ் வரும். அந்த ஸ்பார்க்ஸ் வந்து இந்த கிளாத் மெட்டீரியல் எல்லாம் பட்டுச்சுன்னா, பிளாஸ்டிக் மெட்டீரியல் எல்லாம் பட்டுச்சுன்னா ஃபயர் ஆயிடும். அதுக்காக வேண்டி தான் இப்ப இதெல்லாம் வந்து தூக்கி சும்மா அது மாதிரி ஒரு டெம்பரவரியாக ஒரு சொல்யூஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கட்டிட்டு திருப்பி நார்மலாக விட்டு வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து ஒரிஜினல் பீஸு, இதுதான் வந்து அந்த துருப்பிடிச்சி ஓட்ட விழுந்துருந்தது. இப்போ அதுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு 10 வச்சு அது மேலே வைக்க போகிறோம்.
ரெண்டு பேரும் போறதுல அங்க ஒரு பேரும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி உடஞ்சிருந்துச்சு, கண்ணாடி வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. உள்ளே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஹோல்ஸ்லாம் அடைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பிளேட் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அதுவும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அந்த சைடு இருக்கிற அந்த மிரருமே வந்து மாற்றியாச்சு, பக்காவாக இருக்குது இப்போ எல்லாமே. இப்போ எந்த ரேட்லிங் நாய்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன், அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணோன்றலாம் அப்டேட்ஸும் காமிச்சிட்டேன். காரம் இப்போ பக்காவாக இருக்குது, எந்த ரேட்லிங் நாய்ஸும் இப்போதைக்கு அவ்வளோ பெருசாக வரல. தேவையான மினிமலான சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கோம், பண்ணது எல்லாமே பக்காவாக இருக்குது. சரி வாங்க போகலாம் அடுத்த வீடியோ. நான் திரும்பி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை.